தூத்துக்குடியில் அரசு மதுபான கடையின் மேற்கூரை வழியாக மது பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஊரடங்கு காரணமாக அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மதுபானத்திற்கு அடிமையானவர்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அரசு மதுபான கடைகளை உடைத்து மதுபாட்டில்கள் கொள்ளையடிக்கும் சம்பவமும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தூத்துக்குடி பாவுசி சந்தை அருகே உள்ள மதுபான கடை ஒன்றில் இரவில் சில மர்ம நபர்கள் கடையின் மேற்கூரை வழியாக உள்ளே சென்று மதுபான பாட்டில்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 10,000 இருக்கும் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் கொள்ளையர்கள் தப்பி ஓடும்போது அவர்கள் காலில் மதுபாட்டில்கள் உடைந்து குத்தி இரத்த காயம் ஏற்பட்டுள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.